கோவையில் அடமான கடன் என்ற பெயரில் 2.5 கோடி சொத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக கோவை தென்னமநல்லூர் பகுதியைச் சேர்ந்த திலகவதி என்ற பெண் கோவை காவல் ஆணையாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவருக்கு சொந்தமான 2.5 கோடி மதிப்பிலான வீட்டை தன்னிடம் பராமரிப்பிற்காக பத்திரம் பதிந்து கொடுத்ததாகவும் கடந்த 2020 சுபாஷ் கேட்டதன் பேரில் பெருந்துறையைச் சேர்ந்த ஆடிட்டர் மாணிக்கம் என்பவரிடம் 11 லட்சத்திற்கு வீட்டை அடமானம் வைத்து கடனாக பெற்ற நிலையில் 3 மாதம் கழித்து கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்த சென்றபோது 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் சொத்து பத்திரங்களை திருப்பி தருவதாக மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். இதில் தொடர்புடைய சுரேஷ், ஆடிட்டர் மாணிக்கம் மற்றும் திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மகுடபதி, சிவகுமார் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். என் பேர் திலகவதிங்க. நான் தென்னநல்லூர் கிராமத்திலிருந்து வர்றேங்க. குமாருங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து இங்கே கொஞ்ச நாள் பழக்கம், எனக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் மூலிமா சுரேஷுங்கிற ஒருத்தர் வந்தாருங்க. சுரேஷ் வந்து மாணிக்கங்க ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாருங்க. அவர் வந்து முதல் 1 லட்சம் கொடுத்தாரு, அப்புறம் 3 லட்சம் கொடுத்தாரு. 11 லட்சத்தை கொடுத்துட்டு இப்போ 2 மாதத்தில் நான் திருப்பி கேட்கும்போது நீ வந்து 50 லட்சம் பணம் கொடுத்தாதான் டாக்குமெண்ட் தர முடியுன்றாரு. ரெண்டாவது வந்துட்டு குமார் மகுடபதி, அதாவது காமராஜபுரத்தில் இருக்காருங்க மகுடபதி, அவர் வந்து டிஎம்கேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாருங்க. கேட்க போனால் அடிக்கிறாரு, உதைக்க வராரு. நான் தான் சட்டம், என் கையில் தான் இருக்கு, நீ என்ன வேணால் பண்ணுங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்?